மண் பேசும் சரித்திரம். தெய்வ சிலைகள் ஊஞ்சலாட உருவாக்கப்பட்ட கம்பங்கள் ஒரே இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 35 நடுகற்கள். பெண்கள் தனியாகவும் குடும்பத்துடனும் இருப்பது போன்ற அபூர்வ நடுகல் வடிவங்கள். ஒரு கையில் வாள், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அரசனுடைய இடது கையில் அவன் செங்கலை தூக்கி பிடிச்சி இப்படி காட்டுற மாதிரி ஒரு செய்திக்கு இருக்கிறாங்க. இந்த நடுக்கல்லானது ஒரு அரசனுடைய நடுக்கல்லாக சொல்லலாம். இந்த பகுதியாண்ட ஒரு குறையில அரசனுடைய நடுக்கல்லாக தான் இருக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பிக்கநள்ளி ஊரில் கிடைக்கும் வரலாற்று சின்னங்கள். மண் பேசும் சரித்திரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டைக்கு அருகில் இருக்கிறது பிக்கநள்ளி என்கிற ஊர். ஏராளமான நடுகற்களும் வழிபாட்டு சின்னங்களும் நிறைந்திருக்கும் பகுதி இது. இங்கே சிக்கம்மா, தொட்டம்மா ஆகிய இரண்டு பெண் தெய்வங்களுக்கான ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் குறும்பர் இனத்து மக்களின் வழிபாட்டு இடமாகவும், இவர்கள் இரண்டு பெண் தெய்வங்களையும் பல நூற்றாண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சித்திரை மாதந்தோறும் இங்கே திருவிழா நடக்கும் என்ற தகவலோடு கிடைத்த சில பின்னணிகள் வியக்க வைக்கின்றன. ஆண்கள் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் என்றும், பெண்கள் வேப்பிலையை ஆடையாக அணிந்து கொள்வார்கள் என்பதாகவும் அந்த தகவல்கள் சொல்லப்பட்டன. கிராமத்தில் இருக்கிற சிக்கம்மா தொட்டம்மா அப்படின்ற ஒரு பெண் தெய்வங்கள் வழிபடுகிற அந்த இடத்துல இருக்கிறோம். இது யார் வழிபடுறாங்கன்னா, இந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஒரு 15 கிராம மக்கள், அதாவது குறும்பாஸ் வகை இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் இங்கே வந்து எல்லாம் ஒன்றா கூடி பெரிய திருவிழாவும் நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகிற இந்த இடத்துல இரண்டு பெண் தெய்வங்கள், அதாவது சிக்கம்மா தொட்டம்மன்ற ரெண்டு பெண் தெய்வங்கள் உள்ளே வச்சுருக்கிறாங்க. ரெண்டு பெண் தெய்வங்களையும் அவங்க சித்திரை மாத நாளில் கொண்டாடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய குறும்பாஸ் இனத்துக்கான வழிபாட்டு தலைகள் நிறைய இருக்குது. அதில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு 6 இடங்கள் நம்ம குறிப்பிட்டு காட்டலாம் இந்த மக்கள் வழிபடுற இடங்களில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாகலூர் பக்கம் ஒரு இடத்துல இருக்குது, குடிசெட்டூர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்னல்வாடிக்கிட்ட இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நம்முடைய கொத்தூர் இடத்துல இது மாதிரி நிறைய குறும்பாசக நடுகள் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற உளிவீரநள்ளி என்ற இடத்துலையும் இது மாதிரி நிறைய குறும்பாசக நடுகள் இருக்குது. இதே மாதிரி நாகண்டோபாளையம் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய வந்து நடுகள் இருக்குது. இது எல்லாமே வந்து குறும்பாஸ் என்ற மக்கள் ஒரே இடத்துல சேர்ந்து அந்த சித்திரை மாதம் நடந்த நாளில் விழா எடுத்து இந்த பெண் தெய்வத்துக்கு கொண்டாடுறதை வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அந்த நாளில் வந்து ஒரு ஆண்கள் எல்லோரும் வந்து தலைமையில் தேங்காய் உடைச்சிறதை வந்து இவங்க தன்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. பெண்கள்லாம் வந்து வழிபாட்டு முறையில் வேறுபட்டு ஒரு வேப்பிலையை வந்து தன்னுடைய ஆடையாக பண்ணிக்கிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க. இப்படி மக்களுடைய நம்பிக்கையையும் மக்களுடைய வழிபாட்டு முறையும் தொன்மை காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய மக்களுடைய வழிபாட்டு முறையே பெரிய சக்தி. ஆலயத்தின் அருகே மிக நீண்ட ஊஞ்சல் கம்பங்களையும் பார்க்க முடிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடக்கம் என்கிற ஊர் உள்ளிட்ட வேறு சில பகுதிகளிலும் இதே போன்ற ஊஞ்சல் வடிவங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அங்கெல்லாம் இரண்டு கம்பங்கள் வைக்கப்பட்டு ஒரு ஊஞ்சல் கட்டப்படுவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிக்கநள்ளி ஊரில்தான் 3 கம்பங்கள் வைக்கப்பட்டு 2 ஊஞ்சல்களை அமைப்பதற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது குறும்பர் இனத்து மக்கள் வழிபடும் 2 பெண் தெய்வங்களுக்கான ஊஞ்சலாக சொல்லப்படுகிறது. இந்த ஊஞ்சல் கம்பங்களில் பாம்பின் உருவம் வடிக்கப்பட்டிருக்கிறது. இது வளமையின் அடையாளம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாம்பின் வாய்ப்பகுதி அருகே சூரியன் மற்றும் சந்திரனின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன.
எதற்கும் சில விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சிக்கம்மா தொட்டம்மா என்ற இரண்டு சாமி இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குறும்பர் இன மக்கள் இந்த சாமியை வந்து வழிபாட்டு தலமாக இதில் வச்சுருக்கிறாங்க. இந்த வழிபாடு தளத்தில் தான் நாம் பார்த்துட்ருக்கிற இரண்டு இந்த ஊஞ்சல் கம்பு இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து ஊஞ்சல் கம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வைப்பாங்க. ஒரு ஊஞ்சல் ரெண்டு கல் கம்பம் வச்சோன்னா ரெண்டு அதில் ஊஞ்சல் ஆடுவாங்க. இதுதான் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் முதல் முறையாக மூன்று கம்பங்களை சேர்ந்து ஒரே சமயத்தில் இரண்டு சாமிகளை வந்து தாளாட்டுப்பா வைக்கிற மாதிரி ஒரு ஊஞ்சல் கம்பம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 20-25 அடி உயரத்தில் இருக்கிற இந்த ஊஞ்சல் கம்பத்தில் ஏன் ரெண்டாக வச்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற சாமி வந்து சிக்கம்மா தொட்டம்மா என்ற இரண்டு பெண் சாமிகள் இவங்க வழிபடுறாங்க. அந்த இரண்டு பெண் சாமிகளும் வந்து அக்கா தங்கச்சியாக வந்து மக்கள் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இரண்டு சாமிகளையும் தனித்தனியாக பிரித்து ஊஞ்சல் கம்பத்தில் வச்சு தாளாட்டு செய்யாமல் ரெண்டு பேரையும் ரெண்டு சாமிகளை வந்து ஒரே டைமில் தாளாட்டு வைக்கின்றதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊஞ்சல் கம்பத்தை வந்து அவங்க ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு இதாக சொல்லலாம். முக்கியமாக இந்த ஊஞ்சல் கம்பத்தில் மூணு கம்பத்துலேயும் வந்து பாம்பு வச்சுருக்கோம். நீங்கள் இதில் பார்க்கலாம், இதில் நல்லா பாம்பு மேலேருந்து இருக்கிறதுக்கு இல்லையில மேலே கீழே கீழேயும் பாம்பு இருக்குதும் மேலேயும் பாம்பு இருக்குதா, மூன்று ஏறக்குறைய மூன்று கல் கம்பத்துலேயும் இந்த பாம்பு நீங்கள் பார்க்கலாம். பாம்பு என்பது ஒரு வளமையோட குறியீடு தான், அந்த பக்தி சார்ந்த வளமையின் குறியீடு தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பினுடைய மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனையும் செதுக்கப்பட்டிருக்கு. என்ன செதுக்குன்னா, ஏன் சூரியனும் சந்திரனையும் நாங்கள் வரைகிறாங்கன்னா, எல்லா நடுக்கல்லும் இல்லை எல்லா கல்வெட்டிலையும் இந்த சூரியன் சந்திரனை குறியீடாக காட்டுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஊஞ்ச கம்பத்தை சூரியன் சந்திரன் உள்ள வரை யாரும் வந்து அழிக்கக்கூடாது. அப்படி அழித்தா அவனுக்கு குடும்பம் வந்து பால்பட்டு போகின்ற ஒரு குறியீடை காட்டுறதுக்காக தான் இந்த ஊஞ்சல் கம்பத்தில் மேலே வந்து சூரியனும் சந்திரனும் வரைஞ்சிருக்கிறாங்க. இதில் வேறு சில குறியீடெல்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. அந்த வளமீன் குறியீடுகள் வந்து ஒரு மூணு இடம் இருக்குது. ஸோ இந்த ஊஞ்சல் கம்பம் என்பது இந்த மக்களினுடைய குறும்பரின மக்களினுடைய சிக்கம்மா தொட்டம்மா என்ற சாமிகளை தாளாட்டு பாடுவதற்காக ஆட்டுவதற்காகவும் வழிபாட்டு தளத்தில் முக்கியமான இடத்தில் இருக்குது. அருகிலேயே கல் தூண் அமைப்பு ஒன்றும் காண கிடைக்கிறது. இது ஊஞ்சல் சுற்றுவதற்காகவும் துலாபாரம் என்கிற தராசு நிறுத்தத்திற்கும் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கல் கம்பம் எதுக்கு பயன்படுதுன்னா, இங்கே விக்கின்னலியில் சிக்கம்மா தொட்டம்மா ரெண்டு பெண் தெய்வங்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னே பார்த்த ஊஞ்சலில் வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. ஆனால் இது என்ன பயன்படுதுன்னா, செக்கு மரங்கள் மாதிரி, செக்கு மரத்தில் மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப நீட்டமான ஒரு பலகை, அந்த பலகையில் ரெண்டு பக்கமும் சன்ட்ரலா மாதிரி ஓட்டை போட்டு இதில் மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு அந்த பக்கம் ஒரு சாமி ஆயும், இந்த பக்கம் ஒரு சாமி என்ன பண்ணுவாங்கன்னா தொங்க விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஊஞ்சல் ஆடுறது, இது ஊஞ்சல் சுற்றுறது, இப்படி சுற்றி வர்றதுக்காவது பயன்படுத்துகிறாங்க. எல்லா இடங்களையும் இது வேறு வகையாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கல்லை வந்து துலாபார கல்லாகவும் பயன்படுத்துகிறாங்க. மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்த விரும்பினா இதில் துலாபாரம் அமைச்சு அந்த துலாபாரத்தினுடைய ஒரு பக்கம் இவனுடைய காணிக்கை செலுத்ததுக்கு இந்த கல்லை பயன்படுத்துறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டைக்கு அருகில் இருக்கும் பிக்கநள்ளி என்ற ஊரில் அடுத்து நாம் பார்த்த காட்சி வியக்க வைத்தது. ஆம், ஒரே தொகுப்பாக 35 நடுக்கற்கள் ஒரே இடத்தில் காண கிடைத்தன. இந்த நடுக்கற்கள் கிபி 13 நூற்றாண்டு முதல் 15 நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. பல நூறு வருஷமாக மக்கள், இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் சாமியாக வழிபடுறது வந்து இது மாதிரி நடுக்கலை தான் வழிபட்டு வராங்க. இந்த நடுக்கல் வழிபாடு என்பது நமது ஏறக்குற 1000-1500 வருஷமான மக்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இங்கே பிக்கன்னப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த நடுக்கல் ஒரு 35 நடுக்கல் இருக்குது. இந்த ஒசூரை சுற்றி நான் சொன்ன ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுப்பு நடுக்கல் இருக்குது. தொகுப்பு நடுக்கல் எல்லாமே குறும்பாசவை நடுக்கலாகவே இருக்குது.
நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற சாலிவரத்தில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இங்கேருந்து கிளமங்கலத்தில் இது மாதிரி நடுக்கல் தொகுப்பு இருக்குது. இதே மாதிரி உளிவீரன் நள்ளிலையும் இறக்குறைய 25 நடுக்கல் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நாகொண்டபாளையம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட நடுக்கல் அங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி ஒசூர் இருக்கிற ஒசூர் தேர்பேட்டை குடிஷட்லோ இது மாதிரி எல்லா இடங்களிலையும் நடுக்கல் தொகுப்பு தொகுப்பாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இது மாதிரி பார்க்க முடியாது. ஒசூரை சுற்றி இருக்கிற ஒரு 10 கிராமங்களில் 10க்கும் மேற்பட்ட 20-30-40 நடுக்கல் இருக்கிற மாதிரி தொகுப்பு தொகுப்பாக இருக்குது. இந்த நடுக்கல் தொகுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா குறும்பாசு வகை நடுக்கலாக தான் இருக்குது. ஒவ்வொரு சிற்பத்தையும் வெவ்வேறு மாதிரி சதுக்கியிருக்கிறாங்க. ஒரு சிற்பம் வந்து நீங்கள் வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், சில வந்து பார்த்தீங்கன்னா சோகம் இருக்க மாதிரி இருக்கும். மற்ற இடங்களை விட இங்கே பெண் உருவங்களை அதிகம் காண முடிகிறது. உயிரிழந்த கணவரோடு இணைந்தும் தனியாகவும் பெண்களின் உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே ஒரு பெண் தனியாக இருக்கும் நடுக்கல் சிற்பம் மிக அபூர்வமாக பேசப்படுகிறது. அதே போல அருகில் இரண்டு கைகளையும் இடுப்பின் மீது வைத்திருப்பது போன்ற தோற்றத்தில் வடிக்கப்பட்டிருக்கும் நடுகல்லும் வித்தியாசமாக காட்சியளிக்கிறது. தனியாக வடிக்கப்பட்ட பெண்ணின் புஷ்பத்தை வைத்து இது ஒரு ராணியாக இருக்கலாம் என்கிற கருத்தும் நிலவுகிறது. இந்த நடுக்கல் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்ட நடுக்கல் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள், இந்த நடுக்கல்ல கொஞ்சம் உயரமாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கான தனி நடுக்கல் இது. சரி, நடுக்கல் நமக்கு எல்லாம் தெரியும் வேறு மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து மொத்தமாக வேறுபட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு இடுப்பில் கை வச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த ஸ்டைலில் ஒரு நடுக்கல் அமைச்சிருக்கிறாங்க. அதனுடைய முகப்பகுதி, அவருடைய தலைமை பகுதி, இது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நாம் இங்கே பார்த்துருக்க எல்லா நடுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் போடுகிற கொண்டை வந்து ஒன்று வடது பக்கம் இருக்கும், இல்லைன்னா இடது பக்கம் இருக்கும். பெண்களோட கொடை போட்ட கொண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் இருக்கும். ஆனால் இந்த நடுக்கல் வந்து மொத்தமாக அதிலிருந்து மாறுபட்டு ஒரு ராணிக்குரிய அந்த மேற்பகுதியான கிரீடம் வைக்கிற மாதிரி ஒரு மேற்பகுதியை செதுக்கியிருக்கிறாங்க. இந்த நடுக்கல் எப்படிப்படுதுன்னா கையை ரெண்டு கூப்பி வணங்குற மாதிரி ஒரு சிற்பத்தை அங்கே செதுக்கியிருக்காங்க. அந்த நடுக்கல் இல்லை, இது பெண் தெய்வத்துக்கான நடுக்கல் தான். இதுவும் குறும்பாசு நடுக்கல் தான். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நடுக்கல் என்ன பண்ணுறாங்கன்னா அதே நடுக்கல்ல சும்மா இந்த இப்படி காட்டுக்கிற மாதிரி ஒரு வகையான நடுக்கல் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நடுக்கல்லே வந்து வித்தியாசமாக இருக்கிறது. இந்த தொகுதியில் புலியோடு சண்டையிடும் வீரனின் நொடிகளையும் பார்க்க முடிகிறது. இதை புலிக்குத்து பட்டான்கல் என்று அழைக்கிறார்கள். இதே போன்று புலிக்குத்து பட்டான்கல் வேறு சில இடங்களிலும் காண கிடைக்கிறது. ஆனால் அடக்கம் என்ற ஊரில் கிடைத்திருக்கும் நடுகல்லில் புலி தான் ஏற்கனவே வேட்டையாடி கொன்ற மிருகத்தை தனது இரண்டு முன்னங்கால்களில் பிடித்தபடி இருக்கும் காட்சி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இது அபூர்வமான நடுக்கல் என்பதாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் பேசியிருக்கிறோம். இந்த தொகுதியில் மிக தெளிவாக புலிக்குத்து பட்டான்கல் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கையில் இறகுற அவருடைய வலது கையில் கத்தி இருக்குது, நல்லா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடது கையில் குருவாள் இருக்குது. இந்த குருவாளை தான் அந்த புலியை வந்து குத்துறாரு. அந்த வாய்ப்பக்கம் குத்தி அந்த இது வந்து வெளியே இந்த பக்கம் வந்திருக்குது. புலி வந்து ஒரு மேல் பாயுது. அதுக்கான அடையாளமாக அந்த ரெண்டு காலையும் முன்னாடி வந்து காட்டியிருக்கிறாங்க, ரெண்டு காலை பின்னாடி காட்டியிருக்கிறாங்க. இவருடைய காலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டை வந்து வலதாகவும் இல்லாமல் இடதாகவும் நேரடியாக கொண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த கல் எல்லாமே வந்து 13, 14 இல்லை 15 அந்த நூற்றாண்டு சேர்ந்த வகையான குறும்பா வகை நடுக்கல். இதே போல இரண்டு கைகளிலும் வாளை வைத்து கொண்டு ஒரு வீரன் மகிழ்ச்சியாக ஆடுவது போன்ற தோற்றத்தில் நடுக்கல் ஒன்று காண கிடைக்கிறது. அந்த வீரனின் அருகே இருக்கும் அவனது மனைவியும் மகிழ்ச்சியோடு நடனமாடுவது போல காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வீரன் வலது கையில் இருக்கிற வாள் மேல் நோக்கியும் இடது கையில் இருக்கிற வால் கீழ் நோக்கியும் இருக்குது. பெண்ணுக்கு அதே மாதிரி தான், அவர் கையில் இருக்கிற மதுக்குடவை கீழ் நோக்கியும் இன்னொரு கையும் இன்னொரு பக்கம் பாட்டிருக்கு. இதோடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா
ஒரு போர் வெற்றியை கொண்டாடும்போது அந்த மகிழ்ச்சியை நடனமாடி போர் வீரர்கள் வந்து கழிச்சுக்குவாங்க. அப்படி இந்த நடுக்கல் சிற்பமானது மகிழ்ச்சியினுடைய அறிகுறியாக இரண்டு பேருமே நடனம் ஆடுற மாதிரி இந்த சிற்பம் அமைஞ்சிருக்குது. அடுத்து ஒரு நடுக்கல்லில் மிக நீண்ட வாள் மற்றும் கேடயத்தை வைத்தபடி ஒரு வீரன் காண கிடக்கிறார். அவன் அருகிலேயே அவனது மனைவியும் காட்டப்பட்டு இருக்கிறார். இவன் கையில் வைத்திருக்கும் வாள் சுமார் ஒரு அடி இருக்கும் என்கிற அளவுக்கு இந்த சிறிய நடுக்கல்லிலேயே பெரிய தோற்றத்தில் வடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடுக்கல்ல போர் வீரனுடைய வலது கையில் பெரிய வாள் இருக்குது, இடது கையில் வந்து ஒரு கேடயம் வச்சிருக்கிறார். நாம் இங்கிருந்து பார்த்து நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா எந்த நடுக்கல்லையும் கேடயம் இல்லை. இப்போ நாம் பார்த்துருக்கிற சிற்பத்தினுடைய வாள் பாருங்கள், அவருடைய ஹைட்டை விட வாளுடைய லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு அடி நீளத்துக்கு இந்த வாளை செதுக்கியிருக்கிறாங்க. அப்போது வாள் வீரனுக்குடைய அடையாளம் இது. வாள் வீரன் அவனுடைய கையில் கேடயம், பக்கத்துலேயே வந்து அவருடைய மனைவியினுடைய சிற்பம் செதுக்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுக்குடவையோடு அந்த பெண் கீழ் நோக்கி பார்ப்பது போன்ற ஒரு சிற்பம் இது. இந்த சிற்பம் வந்து ஏறக்குறைய இந்த நடுக்கலில் மிக பெரிய வாளை வச்சுருக்கிற ஒரு வீரனுடைய சிற்பம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டைக்கு அருகே இருக்கும் பிக்கநள்ளி என்ற ஊரில் ஒரே இடத்தில் 35 நடுக்கற்கள் காண கிடைக்கும் நிலையில் அவற்றில் ஆச்சரியமான பல வடிவங்களும் தென்படுகின்றன. ஆண் பெண் உருவங்கள் சேர்ந்தும் தனித்தனியாகவும் காண கிடைக்கும் நிலையில் ஒரு குடும்பத்தின் நடுக்கல்லும் இங்கே காண கிடைப்பது அபூர்வமாக பேசப்படுகிறது. கணவன், மனைவி மற்றும் அவர்களது இரண்டு பிள்ளைகள் என்று 4 பேரின் உருவங்கள் இந்த நடுக்கல்லில் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போரில் ஈடுபட்டார்களா அல்லது எதிரிப்படையினரால் ஒரு குடும்பம் கொல்லப்பட்டதா என்பது பற்றிய விளக்கங்கள் கிடைக்காவிட்டாலும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும் இந்த நடுக்கல் வித்தியாசமாகவே கருதப்படுகிறது. எல்லாமே வந்து ஆண் பெண் அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க. நான் முதல் முறையாக பார்க்குறேன் ஒரு குடும்ப நடுக்கல் இது. இந்த போர் வீரன் இவனுடைய குடும்பம் அவனுடைய பிள்ளைகள் வந்து இங்கே சின்ன குழந்தை நிற்குது, ஒரு பெரிய குழந்தை நிற்குது, இந்த பக்கம் மனைவி நிற்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பமே இறந்த போனதுக்கான ஒரு நடுக்கல் இது. இந்த நடுக்கல் வந்து குடும்ப நடுக்கலாகவும் நம்ம சொல்லலாம். இதே போல மற்றொரு இடத்தில் 6 நடுக்கற்கள் ஒரு தொகுதியாக காண கிடைக்கின்றன. இவற்றிலும் ஒரு அபூர்வ நடுக்கல்லை பார்க்க முடிந்தது. அது செங்கோலுடன் வடிக்கப்பட்ட நடுக்கல். வாள், கேடயம் போன்றவை நடுக்கல்லில் காணப்படுவது வழக்கம்தான். ஆனால் செங்கோல் வைக்கப்பட்டிருப்பது மிக அபூர்வமானது. இதை வைத்து ஒரு குறுநில மன்னர் போரில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இங்கே நம்ம ஒரு 6 நடுக்கல்லை பார்க்குறோம். இந்த 6 நடுக்கலுமே எல்லாம் தனித்தனியாக இருந்தால் கூட இந்த ஒரு நடுக்கல்லுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு இதை சொல்லலாம். இது வரைக்கும் நடுக்கல்லில் வாள் மட்டும்தான் நம்ம காட்டி பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக ஒரு நடுக்கல்லில் செங்கோலோட ஒரு நடுக்கல் இருக்கிறது இங்கே தான் முதல் முறை. செங்கோல் யார்கிட்ட இருக்குன்னா அரசங்கிட்ட தான் செங்கோல் இருக்கும். அப்போ இந்த கல் வந்து இந்த நடுக்கல்லானது ஒரு அரசனுடைய நடுக்கல்லாக சொல்லலாம். இந்த பகுதியாண்ட ஒரு குறியில் அரசனுடைய நடுக்கல்ல தான் இருக்கணும். அது எப்படின்னா ஒரு கையில் வாள், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அரசனுடைய இடது கையில் அவன் செங்கோலை தூக்கி பிடிச்சி இப்படி காட்டுற மாதிரி ஒரு செய்தி இருக்கிறாங்க. பக்கத்தில் அவருடைய மனைவி இருக்குது. இது மூன்றுமே வந்து பார்க்கும்போது ஒரு குறுநில அரசன் இங்கே நடந்த போரில் இறந்து போயிருக்கணும், அவனுக்கான நடுக்கல் தான் இது. எப்படி பிக்கநள்ளி என்கிற ஊரில் ஆச்சரியமான பல சின்னங்கள் மற்றும் தகவல்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. பல 100 ஆண்டுகளாக இவை இங்கே நின்று கொண்டு தங்களுக்கான சரித்திர பின்னணிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நடுக்கற்கள் பல பகுதிகளில் வழிபாட்டு தெய்வங்களாக மாறிவிட்டாலும் அவை ஒரு வீர வரலாற்றின் அடையாளங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Thank you.
Thank you.